வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வறுமை கோட்டு கீழ் உள்ள பெயர்களை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம்? நீங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் பெயர் வறுமை கோட்டு கீழே தான் இருக்குதா உங்கள் குடும்பம் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வெப்சைட் மூலிமா உங்கள் ஊரில் நீங்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். வீடியோ கீழே சர்ப்ரைஸ் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் வரும். இந்த வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டாலும் உங்களோட வெப்சைட்டில் போயிட்டு டிப்ஸ் அடித்தாலே நீங்கள் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தமிழ்நாடுன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி லைட்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் பிபிஎல் குடும்ப பட்டியல்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறம், செகண்டு பார்த்திங்கன்னா நகர்ப்புறம். நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறத்தை சூஸ் பண்ணுங்கள். ரூரல் ஏரியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் நேமு. திரும்பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் நேமே தான், திரும்பி அந்த லொக்கேஷன் மாரி. நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த அப்ளைன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி நம்பர் ஃபஸ்ட்டு வரும். அதாவது அதில் நீங்கள் உங்களுக்கான அந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு ஐடி நம்பரு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, ஃபார்மோட நம்பரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்படி ஹஸ்பண்ட் நேம் இருந்தால் கூட வரும். இல்லாட்டா சில டைம் உங்கள் நேம் வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கார்டியன், ஹஸ்பண்ட், ஃபாதர், இப்படி அவங்களோட நேம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் வரும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் கார்டு. நீங்கள் இந்துவா முஸ்லீமா அது வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்யூனிட்டி வந்து இந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி அந்தமாரி இருக்கும். அதில் நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கீங்கன்னா உங்களோட இது கம்யூனிட்டி வரும், உங்களோட அட்ரஸ் எல்லாமே வரும். நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிலையும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு அதை கொடுத்துருக்காங்க அதையும் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறீங்களான்ட்டு உங்கள் பேர் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் பண்ண எல்லா நேமே வரும். நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி இந்த முதல் பேஜில் வரலாட்டாலும் நீங்கள் மொத்தம் 30 பேஜ் கொடுத்துருக்காங்க. 159 பேர் மொத்தம் அந்த ஊரில் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்கன்ட்டு. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்தமாரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. அப்படி உங்களுக்கு எல்லா பேஜும் ஒரே அட்டன் டைமில் உங்களுக்கு ஷோ ஆகும்னா இந்த நடுவில் நம்பர்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மொத்தம் 30 பேஜ், 30 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க.
உங்களுக்கு அந்த கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜும் ஷோ ஆகும், எல்லா பேரும் வரும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் செக் பண்ணோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இப்படி ஸ்மார்ட் கார்டு. இப்படி உங்கள்கிட்ட இருந்தால் அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸ்மார்ட் கார்டு இருந்தால் ஸ்மார்ட் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சர்ச் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தாலும் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி டைப் பண்ணோடனே டைரெக்டாக உங்களுக்கு வந்து உங்கள் நேம் வந்து எந்த இடத்துல வருதோ அது அப்படி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அது மூலிமா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேர் வந்திருக்கா அப்படின்ட்டு. இந்தமாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வறுமை கோட்டு கீழே தான் இருக்குன்ட்டு. இப்படி வறுமை கோட்டு கீழே இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவைப்பட்டால் அப்ளை பண்ணி கூட நீங்கள் உங்களோட பேர் வந்து நீங்கள் வர வச்சுக்கலாம். அதுக்கான வழியெலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். வீடியோ கீழே ரெட் கலர் சர்ப்ரைஸ் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.